ஸோ ஹலோ காய்ஸ் என்னடா ஸ்டேடியத்தில் இல்லாமல் எதுவும் காமிச்சிட்ருக்கேன்னு நினச்சிடாதீங்க இன்றைக்கி ஒரு பேட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறேங்கய்ஸ் அதாவது லீகில் இருக்கிற கடைசி மிச்சமீதியான பேட்டில் நம்ம சோசட் அக்கீலீஸ் வேர்சஸ் இம்ப்ரியல் ட்ராகன் ஸோ இந்த ரெண்டு பேர் தான் கைஸ் நம்ம இன்னைக்கு பேட்டில் பண்ண போகிறோம் ஏன்னா லீக் ஆர்டர் படி இவங்க ரெண்டு பேர் தான் லாஸ்ட்டு பே ஸோ நம்ம ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் பேட்டில் பண்ணுறக்குரிய லீகு அதாவது எல்லோரும் ஒரு ஒரு மேட்ச் பிளாண்டதில் இது தான் இப்போ கடைசி செக்ஷன் ஸோ இது முடிஞ்ச கருத்து வேறு வேறு பேஸோட நம்ம நிறையா வருது ஸோ மிஸ் பண்ணாமல் இருங்க உங்களுக்கு எல்லோருக்கும் டவுட் வரும் நீங்கள் லீகில் எப்போயுமே ரெண்டு பேர் பேட்டில் பண்ணுவீங்களே ஏன் இன்றைக்கி ஒரு பேர் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் நாங்கள் ரெண்டாவது பேட்டில் யார் யார்னா ஸ்லாஷ் வால்ட்ரியாக் விசஸ் ஜூலியன் ஜூட்ரான் சைஸுக்கும் டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ஒன்று நினச்சிடாதீங்க அதெல்லாம் பேட்டில் அப்போ தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோதன் அக்கிலீஸ் விசஸ் இம்ப்ரியல் ட்ராகன் தான் ஸோ இது ரெண்டுமே ஹீரோ விசஸ் ஹீரோன்னு சொல்லலாம் ஏன்னா டர்போ ஹீரோ நம்ம அக்கிலீஸும் ஜிடி அதெல்லாம் ஜிராச்சி ஹீரோ நம்மளுடைய டான்டே இம்ப்ரியல் ட்ராகனும் பேட்டில் பண்ண போகுது இது ஆக்சுவலி ஒரு ஆசமான பேட்டிலாக இருக்கும்னு எனக்கு தோணுது கைஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சரி நம்ம முதல்ல நம்ம அக்கிலீஸ் பற்றி பார்ப்போம் இதுதான் நம்ம அசத்து மக்கிலீஸ் இதுக்கு இருக்கிறது பர்ஸ் ஸ்டாப்பர் அநேகமாக எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் எங்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தருவோம் உங்களுக்கு இதுகிட்ட இருக்கிறது யூ ஃபோர் ஏ ட்ரைவர் சாரி கைஸ் டிஸ்க் ஏன்னா நான் நேற்று தானே கூகுளில் போட்டு பார்த்து இந்த மெட்டலோடைய நேமை கண்டுபிடிச்சேன் இதோட டிரைவர் வந்து லாங்கினஸ் அண்ட் ஜூல்லியன் ஜூல்ட்ரானோடைய ஃபேக் ட்ரைவர் ஸோ இது இப்போ எங்களுக்கு ஒரு சூப்பரான நானாக சில மோட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு தண்ணி வீடியோவாக கைஸ் அந்த மோட்ஸ் வச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்ப்ரியல் ட்ராகன் இம்பிரியல் ட்ராகனோட ஜிடிவிய எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு அடுத்து இது என்ன சொல்ல போறேன்னா இதோட குண்டு தக்காளி அந்த வாய்ஸ் குண்டு தக்காளி அது நாங்களாம் வச்ச பேர் டான் டிஃபன்ஸெலாம் கோச்சிக்காதீங்க ஏன்னா எங்களுக்கு இது நாங்கள் லான்ச் பண்ணி பார்க்கும் போது ஸ்பார்கிங் பேஸோடைய சைஸோடு அது பிக்காக இருக்குது கைஸ் லூசி ஃபார் த எண் வந்து எங்கள் ஃப்ரெண்டோடத்தங்க வச்சுருந்தாங்க அவங்க அங்கூட லேண்ட் இருக்கும் போது லூசிஃபர் த எண்டே இவ்வளோ இருந்தது நீங்கள் யோசிக்கலாம் லூசி லூசிஃபர் த தான் இந்தியாவிலே இல்லைன்னு ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ விற்கிற மாதிரி ஆமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்துருச்சு அது மட்டும் இல்லை ஹேலோஸ் பேர்ன் ஹேலோஸ் சாரி காய்ஸ் ஹேலோஸ் வால்கேனோ ஐபிரியான் பேர்ன் எல்லாம் வந்துருக்குது ஸோ அதோட சேர்த்து இது பேட்டர் பண்ணி பார்க்கும்போது அந்த வேலை பொடியா இருக்கு இது தடியாக இருக்கு ஸோ இது இருக்கிற மெட்டல் ஒரு பிஞ்சு போன மெட்டல் அடுத்து இது இதுக்கு இருக்கிற டிரைவரும் நம்ம எஃப் டிராகன் அந்த டிரைவர் ட்ராகன் நீங்கள் என்ன தான் பார்க்கலாம் என்னடா இதோட பார்ட்ஸ் சரியாகவே இல்லையே அப்போ மொக்க பேனு நீங்கள் அப்படி தப்பு கணக்கு போட்டுடாதீங்க டேண்டே லேண்டர் எல்லா பேட்டரோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் ஒன்று கூட விடாமல் பாருங்கள் அதோடைய அட்டாக்ஸ் எவ்வளோ பவராக இருக்குன்னு ஸோ நம்ம பேட்டலுக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் த்ரீ டூ ஒன் கோஷன் சார் காய் சாரி காய்ஸ் நாங்கள் இந்த டோட்டல் பாயிண்ட்ஸு சொல்ல மாட்டேன்ட்டோம் த்ரீ பாயிண்ட்ஸ் அடுத்து ரூல்ஸ் வந்து ரிங் அவுட் ஒன் சர்வைவல் ஒன் எல்லாம் தெரியும் இஸ் ஸோ அப்போன்னா ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் இம்பரியல் ஜீரோ பாயிண்ட் அக்கிலீஸ் பர்ஸ் மெனிஷினா ரெண்டு பாயிண்ட் ஸோ வாங்க நம்ம ரவுண்ட் டூ ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து நம்ம இம்பரியல் டேங்க் ஜெயிச்சிருக்கு இப்போ ரவுண்ட் டூ த்ரீ டூ ஒன் ஓ மை காட் நவ ரீப்ளே comes ஓ மை காட் நாங்கள் லேண்ட வரையில வந்து பஸ் டைங்க அவ்வளோவா பார்த்ததே இல்ல गाइस गाइस பஸ் தாட்பாங்கு எவ்வளவு ஹைட்டா இருக்கு அதிகமா இருக்குアンபிலியபல் ஓ மை காட் அவ்ளோதான் இம்பிரீல் ரகன பவர் போயிடுச்சு இன்ன அது ஒரு வேஸ்ட் பேன் மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க நம்ம இந்த ரவுண்ட் 3ல எதாவது ரிட்டன் குடுக்குதான்னு நம்ம பாப்போம் சோ வாங்க நம்ம

ஜெயிச்சிச்சு गाइस கடைசியா ஸ்டாமினா பண்ணி இது நம்ம டிபே போட்டு போ நீங்க பாத்துட்டீங்க ஸ்லோ மோஷன்ல சோ வாட் ஆ வாட் ஆ ரிமார்க்கபிள் ஓ மை காட் அப்படியே நின்னு ஒரு 2 செகண்ட் ஒரு 1 செகண்ட் கழிச்சு நின்னுறோம் நினைக்கிறேன் எப்படி गाइस இது சாத்தியம் நம்ம அக்கிலிஸ் ஒரு பர்ஸ் ஃபினிஷ் பண்ணி ஒரு மேட்ச் ஒரு செம்மையா ஜெயிச்சிருக்கு சோ வாங்க நம்ம அடுத்த பேட்டில் பத்தி போலாம் இப்போ நீங்கள் அடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாம் சுற்றன் மிஸ்ஸஸ் ஃபோர் இது இது ஒரு ஒரு சீசன் சீசன் ஒன் ஸோ நம்ம பற்றி பார்க்கணுன்னா பெருசாக ஒன்றும் பார்க்க பார்க்க முடியாது வேணாம் அந்த ரெண்டு முடியும் சும்மா சொன்னேன் ஆக்சுவலி நல்ல பே ரியல் லைஃப்பில் ஒரு மோசமான பே கண்டிப்பாக கிடையாது ஸோ இதோடைய ஒரு புரோட்டோடைப் அட்டாக் டிரைவர் இது ஆக்சுவலி ஜோசட் வால்ட்ரியாக்கும் அடுத்து அந்த இந்த பெரிய கைஸ் ஹேலோஸோடைய அந்த ஃப்ளாட்டும் இதை சேர்த்து ஒரு ப்ரோட்டோடைப் அடுத்து ஒரு டிஸ்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஆமாம் ஆமாவடை டிஸ்க் அந்த மாதிரி தான் இருக்குது கைஸ் நான் அதுக்கு நான் ஒரு பேர்லாம் வச்சுருக்கேன் ஹரிக்கன் டொர்னாடோ டிஸ்க் இதை பற்றி வேறு சொல்கிறதுக்கு அவ்வளோவா இல்லை இது நல்லா அட்டாக் பண்ணோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேட்சை ஜெயிக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பஸ்ட்டு தான் ஆகும் ஓகே சீதோட அன்பாக்சிங் வீடியோ நாங்களே அமுச்சிருப்போம் இதோட வந்த ஒரே ப்ராஃபிட் ஸ்டிங் லான்ச்சர் அதுதான் வேல்யூபிள் நீங்களா யோசிக்கலாம் ஸ்டிங் லான்ச்சுன்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக் வரும் அதை நாங்கள் அப்புறமா சொல்லிக்கிறோம் இப்போ நான் மரத்தை பே பார்க்க போகிறது ஸ்லாஷ் ஓல்ட்ரிய ஸ்லாஷ் ஓல்ட்ருக்கு ஆக்சுவலி ஒரு பே ஆக்சுவலி இது தான் ஜீடே வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி இவ்வளோ பே நல்லா டிஃபென்ஸ் பண்ணும் நல்லா அட்டாக் பண்ணும் ஸோ இது இருக்கிறது அகிலீஷ் டிரைவர் இருங்க கைஸ் ஸோ இதோடைய மெட்டல் வந்து ஒரு பியூர் 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 ஃபேன் மேட் லைட் வெயிட் மெட்டல் ஸோ இதுக்கு அவ்வளோவா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அது என்ன பண்ணணும்னு சம்டைம்ஸ் அதுவாக வேறு ஏதாவது பே பர்ஸ் தாக்கிறோம் அதனால் சம்டைம்ஸ் லான்ச் பண்ண அடுத்த செகண்டே பர்ஸ் தாக்கிறோம்

சோசட் அக்கிலீஸோட ஃபர்ஸ்ட் பேட்டில் ஒரு வெற்றிகனமாக அமைஞ்சிருக்கு ஸோ இதாலாம் என்னால் நம்பவே முடியல சொலியின் சுட்றான் ஜெயிச்சிச்சு அதனால தான் இப்போ சென்னையில் மழை அடித்து கொட்டிருந்து போல காய் புயலே வந்தாலும் வந்துடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய ஒரு ஃபேன் ஒருத்தர் ஸ்பார்க்கிங் தம்ளனு அவர் வந்து ஸ்ப்ரைஸ் ஜோசட் ஸ்ப்ரைஸ் அண்ட் விஸ்ஸஸ் டிசர்ட் ஃபாக்னர் பேட்டிலுக்கு ரெக்கமெண்ட் கேட்டார் நாங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பேட்டில் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்கன்னா நாங்கள் கன்ஃபார்மாக பேட்டில் பண்ணுவோம் கைஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரீ பேவரேட் சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆனும் பண்ணிடுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எதையும் மறந்துடாதீங்க மொத்த வீடியோ பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்